அம்பிகளா வணக்கம்பா. நான் யா தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. நான் தான் ஒரு மனத்தத்துவ டாக்டர். இதோ இருக்கானே இவன் தான். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர்னு ஒரு ஷோவை பார்த்தான். அதுக்கப்புறம் மூச்சு பேச்சே இல்லாம ஆயிட்டான்பா. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா. தம்பி தம்பி இந்த உலகத்துல யாருக்குமே பொறுப்பு இல்ல. அம்பி யாருப்பா நீ? நான் தான் அம்பி. நல்லா பாக்குறதுக்கு புண்ணியா தம்பி மாதிரி இருக்கிற நீயாடா அம்பி? இப்போ உங்களுக்கு அஞ்சு வயசு. எதனால சூப்பர் சிங்கர் பார்த்து இந்த மாதிரி ஆனீங்க சொல்லுங்க சார். இப்ப பொதுவா ஒரு சேனல் எடுத்துக்கிட்டா என்ன ஷோ போடுவாங்க? டான்ஸ் ஷோ போடுவாங்க, காமெடி ஷோ போடுவாங்க, அப்புறம் பாட்டு பாடுற ஷோ போடுவாங்க. ஆனா இது மொத்தத்தையும் ஒரே ஷோல போடுறோம். எந்த ஷோல? இதோ இந்த ஷோ சூப்பர் சிங்கர்ல. என்ன பண்ணுவோம் ஒரு ஆண்டுக்கு லவ் ப்ரொபோஸ் பண்றது. இதுவும் ஈக்குவல் கொடுத்து பேசுது. அவங்க புருஷன் மேல அக்கறை இருக்க இல்லையோ, மத்த புருஷன் எல்லாரும் மேலே அக்கறை வச்சிருக்காங்க. ஆமாப்பா, சரி அம்பி, உன்ன வேற ஏதாவது இருக்குங்களா? சொல்லுங்க. என்ன கந்தசாமி பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், சாரி மேடம். யார் நீங்க? ஏய், நான் தான் அன்னியன். நான் அம்பி கிட்ட பேசணும், நீங்க போறீங்களா? அம்பி வர மாட்டான். பேசுறா பேசுங்க, ஒரு 10 நிமிஷம் பேச தேவையில்லை. அடிக்காது அம்பி குட்டி. எதனால இந்த மாதிரி ஆச்சு சொல்லுங்க. என்னாச்சு? அத அம்பிட்ட கேள். இல்ல சொல்லுங்க, ஏன் இந்த சூப்பர் சிங்கர் செட்ட வந்து வெறுக்கறீங்க? ஏன் இப்படி ஆக்குறீங்க? ஏன் இந்த கோபம்? எதனால இப்படி பண்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரத, நான் தான் அண்ணினு. சரி சரி சரி, நீ ஒரு தடவை என்ன கேளு. இப்ப ஓகேவா? சொல்றேன்ப்பா சொல்லுப்பா. ஒரு பாட்டு பாடுறவங்களுக்கு 3 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறீங்க, ஆனா 30 நிமிஷத்துக்கு கமெண்ட் மட்டுமே கொடுக்குறீங்க. எத்தனை சிக்கல், எத்தனை இன்னல், எத்தனை பட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் நான் ரகுவரன். ரகுவரன் தம்பி, என்ன ரகுவரன் வராரு? ரெண்டுமே சங்கர் படம் தானே. அங்க பாருங்க, ஒரு குட்டி குழந்தை அந்த பையனுக்கு வைசாலின் பேர் வச்சுட்டு. வைசாலிங்களா? சமயம் பண்றான்டா, வேற லெவல்ல.
நீ அம்பியாவே பண்ணு. இந்த லோகத்துல யாருக்குமே தெரியல. ஏ மச்சா ரெமோ ரெமோடா. ஏய் என்ன ஏய் ஏதா ஏய் ட்ரிப் பண்ணு. இல்ல அண்ணன் நீ அப்படி பண்றீங்க. அண்ணனை யாரும் கண்ட்ரோல் பண்ணல. அண்ணன் அண்ணனை கண்ட்ரோல் பண்ணனா புண்ணியா வந்தே ஆகணும். அண்ணியா புண்ணியா வந்துருமா புண்ணியா வந்துருமா ஏ புண்ணியா வந்துட்டாங்க அதை பத்தி அங்கிருந்து வாமா திரும்ப நீ ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்ட மாத்தணும்ல. Thank you. சரி அவ்வளவு பெரிய பூ எதுக்கு? எவ்வளவு பெரிய தொட்டில எவ்வளவு பெரிய பூ தான் வைக்க முடியும்? பூவாலே அடிச்சிருவேன். சூப்பர் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கு. மூணு வாரம் எச்சமா எச்ச தெளிக்கிற தெளிவா அவன் வாரல அப்படி பண்ணி விடுற. இப்படிப்பட்ட ஒரு ரெமோ.